அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். நெசவியலும் ஆடை வடிவமைப்பும் பாடப்பிரிவில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இலை தயாரித்தல், இயற்கை இலைகள். மாணவர்களே, நீங்கள் 10ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம், அறிவியல், புவியியல் மற்றும் கணிதம் இது மாதிரி ஒரு பாடப்பிரிவுக்குள்ளே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது புதிய பாடப்பிரிவு. இந்த பாடப்பிரிவில் நீங்கள் எடுத்திருக்கிற பாடம் வந்து நெசவியலும் ஆடை வடிவமைப்பும் அப்படிங்கிறது புதுமையான ஒரு விஷயம். இது ரொம்ப நல்ல பாடமும் கூட. இந்த பாடத்தில் உடை தயாரித்தல் மிக முக்கியமாக பொருளாக உள்ளது. அந்த உடை தயாரிப்பிற்கு முதல்ல துணி தேவை. அந்த துணியை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை நீங்கள் இந்த பாடத்தில் செம்மையாக பயன்படுத்த முடியும் என்கின்ற காரணத்தினால முதல்ல அந்த துணிகளுக்கு தேவையான இலைகள் பற்றிய அறிமுகம் இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு தொடங்கப்படுகிறது. இப்போது இலைகள் அப்படின்னா இயற்கை இலைகள், செயற்கை இலைகள், இந்த மாதிரி ரெண்டு பெரும் பிரிவுகள் இருக்குது. இயற்கை இலைகள் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை முதன்மை பொருளாக கொண்டு தயாரிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் இயற்கை இலைகள் என்றும், மனிதனால் தயாரிக்கப்படுற இலைகள் எல்லாம் செயற்கை இலைகள் என்றும் பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் புதிது ஆடை உடுத்திருப்பீங்க, ஆனால் அந்த துணியின் தன்மைகள் அவை எப்படி கிடைக்குதுங்கிறது அவ்வளவாக உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் இந்த பாடத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பாடப்பகுதியான இயற்கை இலைகளுக்குள்ளே வந்துடலாம். இயற்கை இலைகள் அப்படின்னா எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பருத்தி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், பருத்தி செடி பார்த்துருப்பீங்க. அந்த செடியிலேருந்து பஞ்சு வெளிவருது. அந்த பஞ்சிலிருந்து நூல் எடுத்து அதை இழைத்து துணியாக மாற்றுவது ஒரு வகை. அடுத்து பட்டு, அந்த பட்டு வந்து பட்டுப்புழுவோட கூட்டில் இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனாலையும், இப்போ பருத்தி என்பது செடி வகை, மர வகை, மரக்கூழ் தயாரிப்பு அந்த மாதிரி வந்துடும். விலங்கின இலைகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த புழுவோட உமிழ்நீரில் தான் ரெடி ஆகிறதுனால அந்த பட்டு வந்து விலங்கின இலையாகவும், அத்தோடு சேர்ந்து கம்பளி, கம்பளிங்கிறது ஆட்டினுடைய ரோமத்தை பதப்படுத்தி அதிலிருந்து தயாரிக்கிறது. அதனால் இந்த பட்டும் இது கம்பளியும் விலங்கின இலையாக உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. இதோடு சேர்ந்து கனிமங்கள்னால் கிடைக்கக்கூடியது, தாதுக்கள்னால் கிடைக்கக்கூடியது, நம்மை சுற்றி இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் அதிலிருந்து கிடைக்கிறதுனால இதை இயற்கை இலைகள் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இயற்கை இலைகளோட இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தாவரத்திலிருந்தும், விலங்குகளிலிருந்தும், கனிமங்களிலிருந்தும், தாது பொருட்களிலிருந்தும் இயற்கையாக கிடைக்கப்பெறுவதால் அதிலிருந்து கிடைக்கிற இலைகள் எல்லாம் இயற்கை இலைகள் என்று அழைக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போது அப்படி கிடைக்கக்கூடியதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பருத்தி, பட்டு, கம்பளி இதெல்லாம் இயற்கை இலைகள்னு சொல்லிட்டோம். இது இல்லாமல் சணல், சணல் அப்படின்னா சணல்னே ஒரு பயிர், செடி பயிர் இருக்குது. அது வந்து நம்ம சைடில் வந்து அதிகமாக புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கீரையோட தண்டு பகுதியை கூட பயன்படுத்துகிறாங்க. நம்ம பொட்டலம் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு கயிறு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சணல் கயிறு அப்படிம்பாங்க, சாக்குப்பை அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இந்த புளிச்சக்கீரை அந்த மாதிரி தண்டுகள்லேருந்து எடுக்கக்கூடியது. சணல் செடி லிலன் தயாரிப்பிற்கு உகந்ததாக இருக்குது. லிலன் அப்படிங்கிறது பட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உள்ளது. அதை பற்றியும், அதோடு சேர்ந்து அஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற நம்ம மேலே வீட்டுக்கெல்லாம் மேலே கூரை வேயிறோம் இல்லைங்களா, அந்த அஸ்பெஸ்டாஸ் நார் இலைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய உடைகளை, தீ தடுப்புக்கு முக்கியமான நம்மளை பாதுகாப்பு உடைகள் தயாரிப்பதற்கெல்லாம் இந்த அஸ்பெஸ்டாஸை பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தாவரங்களிலிருந்து, விலங்குகளிலிருந்து, கனிமங்கள்லேருந்து, தாதுக்கள்லேருந்து இவை எல்லாமே நம்மளை சுற்றி இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்டு வெவ்வேறு பெயர்களோடு அழைப்பது தான் இங்கே இயற்கை இலைகள். அடுத்து பழமையான ஒரு இயற்கை இலை பற்றி நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இயற்கை இலைகள் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். பிளாக்ஸ் 5000 வருஷத்துக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான இயற்கை இலையாகும். அந்த பழமையான இலை எதுன்னு கேட்டிங்கன்னா லிலன் தான். லிலன் தயாரிப்பில் பயன்படுத்துகிற பிளாக்ஸுங்கிறது ஒரு அடிப்படை பொருளாக ஸ்ட்ராபெரி, அப்போல்சரி அப்படிங்கிற பெரும்பான்மையான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த இலை, லிலன் இலை தான் 5000 வருடங்களுக்கு முன்பு பழமையானது
ஆனால் தடிமனான துணிதல், லீலன் என்பது சாஃப்டாக தயாரிக்கிறது, அந்த காலத்தில் மொத்தமாக தடிமனான துணி தயாரிப்பதற்கு இந்த இலைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃப்ளாக்ஸ் இலைகளோட வடிவத்தை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வந்து பதப்படுத்துவதற்கான பதிவுபடுத்தப்பட்ட பேல்கள் நிலையில், கட்டுக்கள் நிலையில் அங்கே உங்களுக்கு படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், இது இந்த நூல் தடிமனான நூல் வகைக்கு சிறந்தது, மிக பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ தாவர இலைகளுக்குள்ளே வருவோம். தாவர இலைகள்னாலே பல்வேறு தாவரங்களில் இருந்து அதோட விதைகள்லேருந்து சேகரிக்கப்பட்ட இலைகள் எல்லாம் விதை நார்கள், அதை தான் இலைகள் என்று அழைக்கிறார்கள். விதையினால் விதைக்கு மேலே பரவக்கூடிய நார்களை தான் விதை இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இலைகள் அப்படின்னா ஒரு இலை செல்களிலிருந்து சேகப்பட்ட ஒரு லீஃப், அந்த இலையிலிருந்து சேகரிக்கப்பட்ட இலைகள் எல்லாம் இலை நார்கள் என்று சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு அன்னாசி பழத்தோட அந்த நாரும் வாழை தண்டோட நாரும் சொல்லியிருக்காங்க. இத்தோடு சேர்ந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கற்றாழை செடி என்று சொல்வார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, கற்றாழை செடி அப்படிங்கிறது நல்ல நீல நீளமான இலைகள் இருக்கும், ஓரப்பகுதியில் கூர்கூறாக இருக்கும். அது சாதாரணமாக முள்வேலி பகுதிகளில் இருக்கக்கூடியது. அந்த கற்றாழை நார் கொண்டு வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது அதிக எடையில்லாத துணிகளை தயார் பண்ணுவதற்கு கற்றாழை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கோட தண்டுகள்லேருந்து கூட நார், கிழங்குலேருந்து நார் எடுத்திருக்காங்க. இப்படி இப்போ நிறைய இயற்கை இலைகள் நம்மை சுற்றி இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. நமக்கு பாடப்பகுதியில் அன்னாசியும் வாழையரத்தோட தண்டுகளையும் எப்படி நம்ம இலைகளாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ மர இலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தாவரத்தோட தண்டு பகுதி, அந்த வெளியில் தண்டு மொத்தத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற மரப்பட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டைகளை அரைச்சி கூழாக்கி மரக்கூழ் தயாரிக்கிறாங்க. தண்டுகள் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய பட்டைகள், தண்டு பகுதியோட சென்டர் பகுதியில் இருக்கிறது தக்கையாக இருக்கும், அது ஓரத்தில் தோல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நார்பகுதியை பதப்படுத்தி மரக்கூழாக தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரிக்கிற மரக்கூழ்கள் தான் மர இலைகள் காகிதங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு துணி வடிவத்திற்கான முந்தின வடிவம் காகிதம், அதோடு வேறு சேர்மங்களை சேர்த்தும்போது அது துணி வடிவமாக மாற்றப்படுகிறது. அப்போது அந்த தண்டோட பட்டப்பகுதியை பயன்படுத்துறது மர இலைகள். அடுத்தது பழ இலைகள். பழ இலைகளில் தாவரத்தோட பழத்திலிருந்து சேகரிக்கப்பட்டது, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்காய் அப்படிங்கிறது உச்சரிப்பு தானே தவிர, இளநீர் என்பது காய் வடிவமோ தேங்காய் என்பது பழ வடிவம், புரியுதுங்களா? பழம், தேங்காய் பழம்னு யாரும் உச்சரிக்கிறது கிடையாது, தேங்காய் அப்படி தான் சொல்கிறோம். அது தேங்காய்ங்கிறதுல காய் இருக்குங்கிறதுனால அது அப்படி சொல்கிறோம், ஆனால் அது பழம். அந்த பழத்தோட தண்ட மத்திய பகுதியில் தேங்காய் இருக்கும், அதை சுற்றிலும் மட்டை இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தேங்காய் மட்டையில் நிறைய நார் இருக்குது. அந்த தேங்காய் நார் வந்து பழ பயன்பாட்டுக்கு உங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் நல்லா சொல்லப்போனால் இந்த தேங்காய் நார் என்பதை குப்பை என்று போடுறவங்களும் உண்டு, அதை பொருளாக மாற்றுகிறதும் நம்ம திறமையில் தான் இருக்குது. மக்களே, அந்த தேங்காய் நார் என்பதை பதப்படுத்தி பல விஷயங்களுக்கு கயிறாக திரித்து பயன்படுத்துகிறார்கள். இதை பற்றி கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது. நமக்கெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எதற்கும் பயன் இல்லை, முதல் மார்க் எடுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி நினைக்கிற மாணவர்களே இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க, குப்பைன்னு தூக்கி வீசுகிற தேங்காய் மட்டை, அந்த மட்டையை ஒன்று எரிக்கலாம், இல்லைன்னா ஐயோ நம்ம வீட்டிலலாம் அடுப்பு இல்லை கேஸு தூக்கி போட்டுடலாம், ஆனால் அந்த தேங்காய் மட்டையை வைத்து நார் உரித்து அதை கயிறாக திரித்து அதை பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடிகின்றது. அதை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம். எவ்வளோ பலப்படுத்த முடியும், ஒரு பள்ளமான பகுதியில் ஒரு பொருள் இருக்குன்னா அதை மேல் நோக்கி கொண்டு வரணும், அது அவ்வளோ பலப்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் பயனற்றவர்கள் என்று கருதலாமா? இப்போ புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த மூளையை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே வர முடியும். இந்த கருத்தை சொல்லி இந்த பழ இலைகளுக்குள்ளே நம்ம வரலாம், சரிங்களா? இனி எப்பொழுதும் நம்மளால் எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இந்த பாடத்துக்குள்ளே வாங்க, சரியா? தாவரத்தோட பழத்திலிருந்து அந்த நார்லேருந்து சேகரிக்கப்பட்டது தான் அந்த கயிறு திரித்தல், தேங்காய் நார் மூலிமா செய்யக்கூடியது இது. அடுத்து
பட்டயம் அப்படின்னா என்ன? பட்டயம்ங்கிறது இலைகள் தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளுக்கு பட்டயம் என்ற பெயர். புரியுதுங்களா? தாவர இலைகளுக்கு பட்டயம் என்ற பெயர். இதனை ஃபாஸ்ட் இலைகள் என்றும் சொல்கிறாங்க. இதனை மரப்பட்டை, தண்டு, இலை, நார். அப்போது ஒரு செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டை, தண்டு, இலை, நார் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஆளி, சணல், ரேமி அப்படிங்கிற பெரும்பான்மையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபைபர்ஸை, ஃபாஸ்ட் ஃபைபர்களை இதனால் உருவாக்க முடியும். தாவர இலைகள்னால் நிறைய இலைகளை உருவாக்க முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன், அன்னாசி, மரப்பட்டை இலைகள், மரக்கிழங்கு இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. அந்த வகைகளில் கடினமான மற்றும் மிருதுவான ஃபைபர்களை, துணி தயாரிப்பதற்கான இலைக்கு தேவையான ஃபைபர்களை வகைப்படுத்தியிருக்காங்க. அதை பட்டயம் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே வருவோம். அறிமுகம் முடிஞ்சது, இப்போ பாடத்துக்குள்ளே வருவோம். பொதுப்படையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தனிப்பட்டு பருத்தி அப்படின்னா என்ன, அதை பற்றின அறிமுகம். எல்லா ஆடைகளையும் விட பருத்தி ஆடைகளே மக்கள் பெரிதும் விரும்புகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இருக்கக்கூடிய பருவநிலை சூழ்நிலைக்கு கட்டாயமாக பருத்தி அதிகமாக பயன்பாடு உள்ளது. அந்த பருத்தி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ பழமையான ஒரு இலை அது. பருத்தி ரொம்ப மென்மையானது, அதே சமயத்தில் ரொம்ப பலமானது, வலுவானது. உடை தயாரிப்பதுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அதை மாற்றி அமைத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதில் உள்ள செல்லோஸ் இலைகள் நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது, பளபளப்பை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதனால் மிக பெரும்பான்மையான உடைகளை நம்ம பருத்தி துணிகளில் தான் செய்யணும். இது மிகவும் பிரபலமான இயற்கை இலை. புரியுதுங்களா? பருத்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பருத்தியோட பலன்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அதோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா இயற்கை. அதை நம்ம செயற்கையில் உருவாக்க முடியாது. பருத்தி என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான். இது ஒரு விதை இலை. ஏன்னா அது ஒரு காய் உருவாகி விதை உருவானதுக்கப்புறம் அந்த விதையின் மேலே தொடர்ந்து பஞ்சுக்கள் உருவாகிறது. அந்த விதை இலை தான் அது, விதை மேலே வரக்கூடியது. அதனால் அதுக்கு விதை இலை என்று பெயர். அதை நம்ம திரும்பவும் மரக்கூழ் வடிவில் ரெடி பண்ணதுனால இதோட ரசாயனம் மரக்கூழ். பொதுவாக அதை பார்த்தோன்னே அதுக்கு பேர் வந்து பஞ்சு. பக்கத்தில் ஒரு செடி கொடுத்துருக்கோம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பஞ்சு முதல்ல பூ பூக்கும், பூ முதிர்ந்ததுக்கு பிறகு காய் வரும். அந்த காய் பெரிதாகி பழுத்து வெடித்து விதை இலைகளாக மாறுகின்றது. அந்த பஞ்சுக்களை தான் நம்ம எடுத்து பருத்தி இலைகளாக பயன்படுத்துகின்றோம். அடுத்து அதோட வளர்ச்சி பற்றியும் உற்பத்தி எப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வளர்ச்சி, அப்போது வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் பருத்திக்கு. பருத்தி நன்கு வளரணும்னா 200-220 நாட்கள் ஆகும். இதுக்கு என்ன தேவைன்னா அதிக அளவு சூரிய ஒளியும் ஈரப்பதமும் தேவை. முக்கியமாக பூச்சிகள் புழுக்கள் அண்டாதவாறு அதை பாதுகாப்பாக பார்த்து வளர்த்தணும்னாக்க இது நல்ல ஒரு மகசூலை தரக்கூடிய ஒரு விஷயம். குறைந்த செலவில் அதிக மகசூல் தரக்கூடிய அந்த சரியான நேரத்திற்கு அதுக்கு சூரிய ஒளி கிடைக்கணும், அதே சமயத்தில் சரியான ஈரப்பதம் மண்ணில் இருக்கணும். இந்த ரெண்டு சூழ்நிலையும் சரியாக அமைகின்ற இடங்களில் பருத்தி நன்கு விளைச்சல் செய்து பஞ்சுக்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. சில வகைகள் பார்த்திங்கன்னா 3 மில்லிமீட்டர்லேருந்து 5 மில்லிமீட்டர் வரை அந்த இடத்துக்கு மழை தேவைப்படுது. புரியுதுங்களா? அந்தளவு மழை இருந்தாலே போதும், அதிகப்படியான மழை தேவையில்லை. அது வளரும் பருத்தியோட தரம், அது எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் இருக்குது, அதோட அந்த இடத்தோட மண்தன்மை, களிமண்ணா செம்மண்ணா இந்த மாதிரி, அதோட மண்தன்மை, அங்கே இருக்கக்கூடிய சீதோசனுடைய டெம்பரேச்சர், சூரியனுடைய ஒளி கொடுக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு, அதோடு சேர்ந்து நம்ம அதுக்கு பயன்படுத்துகிற உரங்கள் இவற்றையெல்லாம் வைத்து மிக சிறப்பான அம்சங்களை உடைய பஞ்சு ரெடி பண்ண முடியும், தயார் பண்ண முடியும். இப்போ இதுக்குரிய காலகட்டம் எதுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் பருத்தி விதைக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கலாம். சரியான ஈரப்பதமும் சூரிய ஒளி இரண்டும் சரியாக கிடைக்கக்கூடிய சமயம்தான் இந்த செப்டம்பர் அக்டோபர். ஜூன் ஜூலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மழையளவு அதிகமாக இருக்கும். மழையளவு கொஞ்சம் குறைந்து சூரிய ஒளியும் கிடைக்கக்கூடிய அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தான் இந்த பருத்தி விதைக்கப்படுது. ஆனால் இது வட பகுதியில் அறுவடை செய்யப்படுகிறது இந்த மாதத்தில். காரணம், அங்கே முன்னாடியே
வெயில் தொடங்கி இந்த சீசன் வரும்பொழுது அவங்களுக்கு கரெக்டாக அது அறுவடைக்கு தயாராகிறது. நம்ம பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சீதோசன நிலைக்கு தான் இந்த செப்டம்பரும் அக்டோபர் மாதமும் பயிரிடுவதற்கு சரியான பருவமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் அந்த பக்கம் அறுவடை செய்யும்போது இந்த பக்கம் பயிரிடுறதுனால வருடம் முழுவதும் பருத்தி உற்பத்திக்கு ஏற்ற இடமாக இந்த இருக்குது. பருத்தியோட வளர்ச்சி அடைஞ்ச அந்த காயிலிருந்து பஞ்சு விதையின் மீது பரவி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிற இதை நீங்கள் பார்க்கலாம். மாணவர்களே, இதை நிறைய அவங்கவுங்க தோட்டத்திலே நீங்கள் பயிரிட்டிருப்பீங்க, நான் இவ்வளோ நுண்ணியமாக நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். பருத்தி இருக்குது, அதில் பஞ்சு வருது எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதோட பயன்பாடு, அது எவ்வளோ மென்மையாக உள்ளது, இந்த விஷயங்களை தான் இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அடுத்து பருத்தி பயிரிடுதலும் அறுவடைக்குமானது. இப்போ மண்ணை பற்றி பார்ப்போம். முதல்ல மண் வந்து களிமண் மற்றும் செம்மண் இதுக்கு ஏற்றது, புரியுதுங்களா? சூழ்நிலை பார்த்திங்கன்னா வெப்பமும் ஈர வெப்பமும், அதாவது ஈரப்பதமும் தட்பவெப்ப நிலையும் இதுக்கு ரொம்ப தேவை, அது சரியாக அமையணும். இதை விதைக்கும் சமயம் தொடர்ந்து மழை இருக்க வேண்டும். எப்போ நம்ம விதை நுழைக்கிறோம் இல்லைங்களா மண்ணுக்குள்ளே, அப்போ கொஞ்சம் மழை இருக்கணும். விதை விரைவில் முளைக்க அது உதவும். அந்த மழை என்ன பண்ணுது, மண்ணுக்குள்ளே போட்ட விதை விரைவில் முளைக்கிறதுக்கு உதவி செய்து, செடி வளர்கிற சமயத்தில் நல்ல சூரிய வெளிச்சமும் சீரான வெப்பநிலையும் இருக்கணும். அப்போ தான் அந்த சூழ்நிலை வந்து அந்த பருத்தி செடி வளர்வதற்கான சரியான சூழ்நிலை. இப்போ இதை விதைக்கும் காலம் பார்த்திங்கனாக்க ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம விதைச்சிக்கலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதோட முழு வளர்ச்சி காலம் 120-180 நாட்கள். இது முழு வளர்ச்சி அடைஞ்சு பஞ்சு வெளிவர ஆரம்பிக்கும். முடிகிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 220 நாட்கள். இது முழுமையான அந்த சுழற்சி, செடி முளைத்து வளர்ந்து காய் கொடுத்து பஞ்சு ரெடியாகி அது முழுமையாக அறுவடை செய்கின்ற காலம் வரை 220 நாட்கள். ஆனால் நமக்கு பயன்பாட்டுக்கு வருகின்ற காலம்தான் இங்கே கொடுத்துருக்கிற 120. செடி முளைச்சி வந்த 120-180 நாட்களுக்குள்ள கட்டாயமாக நமக்கு அதனுடைய விளைச்சல் நம்ம கைக்கு வந்துடும். இப்போ விதைக்கிற முறை நம்ம அடுத்து பார்க்க போகிறது. விதைக்கக்கூடிய முறைகள் முதலில் நன்கு நிலத்தை உழுதுறணும். அந்த நிலத்தை உலரதோட அளவு எப்படி தெரியணும்னாக்க, அந்த நிலத்தில் மண்கள் கொஞ்சம் விலகி கொடுத்து காற்று உட்புறுமாறு செய்ய வேண்டும். காற்று உள்ளே போகணும், அந்த ஈரப்பதமான அந்த மண்ணுக்குள்ளே காற்றும் அந்த விதை முளைப்பதற்கு தேவைப்படும். அதனால தான் அதை நன்கு உழணும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம நிலத்தை எந்த அளவுக்கு ஆழமாகவும் அதை மண்ணை பதப்படுத்தியும் உழுது முடிக்கிறோமோ அதில் வளர்கின்ற செடி மிகவும் நன்றாக வரும் என்பது உழவர்களுடைய கணிப்பு. அது ஒரு இடைவெளி, ஒரு விதை ஊணுவதற்கு 1-1.5 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு பாத்திகள் அமைச்சுக்கணும். முதல்ல மண்ணை பதப்படுத்தினதுக்கு பிறகு 1.5 மீட்டருக்கு ஒரு பாத்தியாக அமைச்சுக்கணும். அதில் விதைகளை விதைச்சிருவோம், 10 அல்லது 14 நாளில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? மேக்ஸிமம் ஒரு வாரத்திலேயே விதை முளைச்சு அந்த குறுப்பு வர தெரிஞ்சிரும். ஆனால் கொஞ்சம் செடி தெரிகிற மாதிரி வர்றதுக்கு 15 நாட்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் வேகமாக முதல்ல மண்ணுக்குள்ளேருந்து விதை வெளிவரத்துக்கு தான் உங்களுக்கு நேரம் எடுத்துக்கணும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், நம்ம உழுது போட்டதுனால கிடைக்கக்கூடிய காற்று தன்மை, அந்த ஈரம், மண்ணோட சத்து இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த செடி முளைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். 15வது நாள் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வேகமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ விதைகளிலிருந்து வெளிப்புறத்திலிருந்து பருத்தி இலைகள் வளர ஆரம்பிக்கின்றன. விதை வந்துடுச்சு, செடி வச்சாச்சு, பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பூக்கிற பருவத்திலலாம் இதில் ஒரு செயல் செய்வாங்க, பஞ்சுக்கள் நிறைய கிடைப்பதற்கென்று. மாணவர்களே, நீங்கள் கூட உங்கள் தோட்டத்தில் செய்திருப்பீங்க, அதாவது மகரந்தம் ஒட்ட வைத்தல் அப்படின்ற ஒரு செயல் செய்வாங்க. பூ பூத்ததுக்கு பிறகு வேறொரு பூவில் இருக்கிற மகரந்தத்தை இதில் கொண்டு வந்து பிளேடால் லேஸாக கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல அந்த மகரந்தத்தை பதிய வைப்பாங்க. இன்னும் நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செயல். இப்போ நிறைய இயற்கை ஆராய்ச்சிகள் மூலமா அதை நிறைய மகசூலை அதிகப்படுத்துவதற்கென்று இந்த செயலை செய்வாங்க. சரியாக பூ பூத்திருக்கிற பருவத்தில் அதை கட் பண்ணிவிட்டு அதில் மகரந்த தூளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இதெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையாக நடந்து கொண்டிருந்தது.
அந்த பட்டுப்பூச்சி, வண்ணத்துப்பூச்சி இவையெல்லாம் என்ன பண்ணும், ஒரு பூச்சிலேருந்து இன்னொரு பூச்சியில் பூ ஒரு ஒரு பூ மேலேயும் உட்கார்ந்து தேன் அருந்தும் பொழுது அவற்றோடு சேர்ந்து மகரந்தத்தை ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு கொண்டு செல்லும். இப்போ இயற்கை சூழல் சரியில்லாத காரணத்தினால முன்பு நாம் பார்த்த அளவுக்கு பட்டாம்பூச்சிகளோ வண்ணத்துப்பூச்சிகளோ இல்லை, குறைந்து விட்டது. அதனால் மனிதர்கள் தன்னை தாங்களே கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பூவில் உள்ள மகரந்தத்தை மற்ற மலர்களில் அதிகப்படுத்துவாங்க. அப்படி ஏற்கப்பட்ட அந்த மகரந்தத்தூளை மூடி மாதிரி கவர் பண்ணி வச்சுருவாங்க. அது உள்ளுக்குள்ளேயே விதைகள் நிறைய பரவி அந்த விதைகளின் மேலே பஞ்சு இலைகள் உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா? பஞ்சு இலைகள் என்பது அந்த காயின் மீது வெண்மையாக படியக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாமே காய்க்குள்ளேயே இருக்கும், அப்புறம்தான் அது வெடிக்கும். அப்படி விதையிலிருந்து விதையோட வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த பருத்தி இலைகள் நன்கு வளர ஆரம்பிக்கின்றன. வளர்ந்த பிறகு முதிர்ந்து காய் வெடிச்சிடும். புரியுதுங்களா? முதிர்ந்த காய் வெடிக்கும். அந்த மூன்று இதழ்கள் போல இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே விரியும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற பஞ்சு வெளிவரும். முதிர்ந்த பருத்திக்காய் வெடித்து பருத்தி இலைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம அதை வெளியே எடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி வெளியே பருத்திக்காய் வெடித்த உடனே அறுவடை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உடனடியாக அந்த பருத்தியை சேகரித்திடணும். அப்படி நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா அந்த விதை இலையோடு சேர்ந்து காற்றில் அடித்து சென்றுவிடும். ஒன்று, அந்த காயிலிருந்து அந்த பஞ்சு தனியாக பறந்து வேறு இடத்துல போய் விழுந்துடும். அல்லது காற்றில் இருக்கக்கூடிய தூசு, குச்சி, சின்ன சின்ன தண்டு பகுதி, இலை பகுதி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் குப்பை, நம்ம நடந்து மனிதர்கள் நடந்து போகிறதுனால அவங்க தலையிலேருந்து விழக்கூடிய முடி, இந்த மாதிரி எல்லா மண் எல்லாமே அந்த பருத்திகளில் சென்று உள்ளுக்குள்ளே புகுந்துடும். அப்போ அது பயன்பாட்டுக்கு சற்று கடினப்படும். அது மறுபடியும் பதப்படுத்துவோம், இது வேறு விஷயம். ஆனால் அந்த பருத்தி வெடித்த உடனே அந்த பஞ்சுக்களை நம்ம வெளியில் எடுத்தோம்னா அது தரமான பஞ்சு என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போது வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தூசுகள் இலைகளின் மீது படியும் போது அந்த வெண்மை தன்மையில் கொஞ்சம் மங்கல் ஏற்பட்டுரும். அதனால் பருத்தி மனிதர் மூலமாகவோ அல்லது இயந்திரங்கள் மூலமாகவோ பறிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் மனிதர்களோட பயன்பாடு வேலை தான் இது. ஒவ்வொரு காட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஒவ்வொரு காயிலிருந்தும் பஞ்சுக்களை எடுத்து எடுத்து தேயிலை எப்படி சேகரித்து பைகளில் வச்சுப்பாங்களோ அது மாதிரி பைகளில் இந்த பஞ்சுக்களை எல்லாம் எடுத்து வைத்து கொள்வார்கள். அதை தூசு அடையாதவாறு பத்திரமாக பாதுகாப்பார்கள். இப்பெல்லாம் அதுக்கும் இயந்திரங்கள் வந்தாச்சு. அந்த இயந்திரங்கள் ஒவ்வொரு பூவிலிருந்தும் அந்த பஞ்சுக்களை சேகரித்து அதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கலன்களில் அதை சேகரித்து வச்சிரும். இப்படித்தான் பயிரிடுதலும் அதை அறுவடை செய்தலும் செய்கிறாங்க. அது சம்பந்தமான படங்கள் உங்களுக்கு அருகாமையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்திகள் அமைத்தல்லேருந்து செடிகள் வளர்தல்லேருந்து பஞ்சுக்களை எடுக்கிற மனிதர்கள் பஞ்சுக்களை எடுக்கிறது வரைக்குமே கொடுத்துருக்காங்க. மாணவர்களே, பருத்தி இலைகளை நம்ம இப்போ சேகரித்து வச்சுட்டோம். இதை அடுத்த நிலைக்கு மாற்றணும். அதுக்கு ஜின்னிங் அப்படின்னா பருத்தியை சுத்தம் செய்து இலைகளாக மாற்றுவதற்கான அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுதல். அந்த பருத்தியை எடுத்து கொஞ்சம் இதமான ஒரு வெப்பத்துக்குள்ளே அதை காய வைப்பாங்க. புரியுதுங்களா? மிதமான வெப்பத்தில் உலர வைத்தல், அது முதல்ல அது ஜின்னிங்கோட முதல் மெத்தடு. இப்படி சேமிக்கப்படுற அந்த ஜின்னிங்கில் விதைகளை நீக்குதல் அடுத்த நிலை. இந்த விதைகளை நீக்கி இலையை பிரித்தெடுப்பதற்கு தான் ஜின்னிங் என்று பெயர். அது என்னது? பருத்தியை மிதமான வெப்பத்தில் இது உலர வச்சு அதில் இருக்கக்கூடிய காஞ்ச உடனே என்ன பண்ணும், அதுலேருந்து எலி வந்துடும், கொட்டைகளெல்லாம். அந்த செயல் தான் ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு சிறப்பு இயந்திரங்கள் மூலமாக விதைகள் பிரிக்கப்படுது. இப்படி பிரித்தெடுக்கிற இலைகளை லிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விளம்பரங்கள்லாம் வந்திருக்கும், நம்ம துணிகளை துவைக்கும் போது லிண்ட் வெளியே வருது அப்படின்னா அந்த நூல்களில் உள்ள இலைகளை தான் அந்த வேர்டு சொல்லுவாங்க, லிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பிரித்தெடுக்கப்படுகின்ற இலைகளுக்கு முதல் பெயர் லிண்ட்டு. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 15 மில்லிமீட்டர்லேருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இந்த லிண்ட்டோட நீளம் இருக்கும். மிகவும் நீளம் குறைவாக இருக்கிற அந்த இலைகளை லிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 50 வரைக்கும் இருக்கிறது லிண்ட்டு, அதுலேயே ரொம்ப குறைவாக இருக்கிறத லிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இயந்திரம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நெல் அரைக்கிற இயந்திரம் அந்த மாதிரி வடிவத்தில் தான் இது இருக்குது. அதுக்குள்ளே போடும்போது அந்த
வெப்பம் ஏற்பட்டு கொட்டைகள் தனித்து விடப்படுகின்றது. இது எப்படி அளவுன்னு பார்த்திங்கன்னா, 100 கிலோ பருத்தியில் 35 கிலோ நார் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? 100 கிலோ பருத்தி எது பஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் பார்த்திங்களா, அது 100 கிலோவில் 35 கிலோ நார், இலை நார்கள், பருத்தி இலை நார்கள் நமக்கு கிடைக்கிறது. 62 கிலோ விதைகளாகவும் 3 கிலோ தேவையற்ற குப்பைகள் அவற்றிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ 500 கிலோவில் அப்படி கலெக்ட் பண்ணி, எது அந்த 35 கிலோ சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி 500 கிலோவை தனித்தனி மூட்டைகளாக கட்டி ஸ்பின்னிங் தொழிற்சாலைக்கு அனுப்பப்பட்டு நூல் தயாரிக்கப்படுகிறது. ஜின்னிங் இயந்திரத்தின் மூலமாக கொட்டைகள் நீக்கப்பட்டு ஒரு பேல்களாக, 500 கிலோ கொண்ட ஒரு பேல்களாக தயாரித்து மூட்டை கட்டி அப்புறம்தான் அங்கே அந்த ஸ்பின் பண்ணுற இடத்துக்கு அந்த தொழிற்சாலைக்கு போகுது. இப்போ இந்த பருத்தியோட சாதாரணமான பௌதீக பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இயற்கையாகவே பருத்தி இலையின் பளபளப்புத்தன்மை குறைவாகத்தான் இருக்கும். இலையை உற்பத்தி செய்யும்போது அது நடுத்தரமாக இருக்குது, நம்ம தான் அப்புறம் அதை பதப்படுத்துகிறோம். இதோட எலாங்கேஷன் மீள்தன்மை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த நீள்தன்மை அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 7%. நன்கு வளையக்கூடிய தன்மையும் இதுக்கு குறைவாக தான் இருக்குது. அடர்த்தி, அந்த பருத்தி அந்த இலைகளோட அடர்த்தி பார்த்திங்கன்னா சாதாரணமாக 1.54 கிராம் சென்டிமீட்டரில் 3. ஈரத்தை உறிஞ்சிறது தான் இதில் இந்த இலையோட சிறப்பே. 8.5% இருக்குது. ஒரு பருத்தி இப்படி கையில் எடுத்துகிட்டு மேலே தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ உறிஞ்சிக்கொள்கிறது. அந்த உறிஞ்சிற தன்மை, உருமாறும் தன்மை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் பருத்தியை, அதுதான் நன்றுன்னு கொடுத்துருக்காங்க. வேதியியல் மாற்றத்தினால கட்டாயம் பாதிப்பு ஏற்படும். காரத்தன்மையை இது எதிர்க்கக்கூடியது. சூரிய ஒளி அந்த நூல் இலைகளை மேலும் மென்மைப்படுத்தும். சூரிய ஒளி பட்டதுன்னா மென்மைப்படுத்தும். அந்து பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்னால இந்த இலைகள் கட்டாயம் பாதிக்கும். நெருப்பில் போட்டால் உடனே பற்றிக்கிட்டு எரியும். வடிவம் இது குழல் மாதிரி வடிவத்தில் இருக்கும். புரியுதுங்களா? தட்டையாக இருக்காது, ஒரு குழல் மாதிரி வடிவத்தில் இருக்கும். அகலம் ஒரே சமமான அளவில் 12-20 அந்த அளவுக்கு இருக்குது, 200 வரைக்கும் இது மைக்ரோன் மில்லிமீட்டர் அது இருக்குது. நீளம் பார்த்திங்கன்னா 1.25 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோடது இருக்குது. நிறம் நமக்கே தெரியும், உண்மையான பருத்தியோட நிறம் வெண்மை கூட நம்ம என்ன படுதோ அது பழுப்பு நிறமாக தெரியும். காயும் தன்மை விரைவில் உலர்ந்துடும். அந்த இதனால் தயாரிக்கப்பட்ட துணிகள் விரைவில் உலர்ந்துடும். சாயத்தை நன்கு உறிஞ்சிக்கொள்ளும். இப்போது அடுத்ததோட பயன்பாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். பருத்தியினுடைய பயன்பாடு உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களாலும் ஏற்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் நல்லா சொல்ல போனீங்கன்னா இலைகளின் அரசன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இயற்கை இலைகளையே இலைகளின் அரசன் என்று சொல்வார்கள். இந்த பருத்தியுடைய இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோவை தான் அதுக்கு மையப்பகுதியாக, முதன்மை பகுதியாக சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே கோவை வந்து 2ஆம் இடத்தை சார்ந்தது, தமிழ்நாட்டில் முதலிடம். புரியுதுங்களா? இந்த அப்படிப்பட்ட பயன்பாடு உள்ள ஆடைகளை தயாரிக்கின்ற, துணிகளை இலைகளை தயாரிக்கின்ற துறையில் நம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான மக்கள் அந்த உழைப்புக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு வாய்ந்த இடங்களாக ஒவ்வொரு துறைக்கென்று ஒரு சிறப்பு இல்லைங்களா? நூல் தயாரித்தல், துணி தயாரித்தல், பின்னல் ஆடை தயாரித்தல், இப்படி பருத்தியினுடைய பயன்பாட்டில் நிறைய பயன்பாடுகள். கோவை, ஈரோடு, திருப்பூர் இதுதான் அதிகமான பயன்பாட்டுக்குரிய இடம். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் ஜவுளி சந்தை என்பதை முதன்மைப்படுத்தி அதற்கென்று பல வகைகளில் மக்கள் பயன்படும் வகையில் அதை உற்பத்தி செய்பவருக்கும் விற்பவருக்கும் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கும் பயன்பாடு தெரிஞ்சு தான் பல கோடிகளை செலவு செய்து டெக்ஸ்டைல் அப்படிங்கிற டெக்ஸ்டாலஜி அப்படிங்கிற ஒரு இடத்த ஈரோடில், ஈரோடுக்கும் மெயின் கோவை செல்லக்கூடிய இடத்துல ஒரு இதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஜவுளி சந்தை அங்கே இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பருத்தியினுடைய பயன்பாடு என்னங்கிறது உங்களுக்கு நன்றாக புரியும். இந்த தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பு வாய்ந்த, உலகத்திற்கு ஏற்றுமதி அதிகமாக செய்யக்கூடிய தரம் வாய்ந்த துணி வகைகளை தயாரிக்கின்ற இடம். இதோட அப்படியே தொடர்ச்சியாக இவற்றில் முக்கியமான துண்டு, போர்வை, அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம்
கரூரில் அதிகமாக செய்கிறாங்க. பொதுவாக பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுனு, துண்டு, கால் உரை இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும், வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் இவெல்லாம் ரொம்ப, அதோட மருத்துவ பயன்பாட்டுக்கு உறிஞ்சக்கூடிய பஞ்சு, கட்டுப்போடக்கூடிய துணிகள் இவையெல்லாம் பருத்தியினுடைய பயன்பாடு. அவற்றோட படங்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, பார்த்து புத்தகத்தில் உள்ள வரிகளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.